In this video, Ncert History, Class 12, Chapter 3, Kingship, Caste and Class, Part 1 video. In this chapter, we will see 600 BC and 600 CE varaikkum irundha economical and political lives changes. In the economic and political changes, people or society life, social life, rombave changes vandu erpaduthirukum. For example, solnom appadina agriculture land vandu extend aga forest area la irundha people or lifestyle vandu maara aarambichathu. Adhe maadhiri craft persons irukkaangale avanga vandu oru social group ah vandu form aaga aarambichaanga. Adhe maari pathinga appadina nariya unequal ah vandu wealth vandu distribute aayittirundhathu. Adhaavadhu eela panakkaranra vidhyasam vandu adhiga level ah vandu indha social difference vandu irundhathu appindra maari vandu paathirundhom. So history, அதாவது வரலாற்றாளர்கள்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி இருந்தாங்க அப்படின்ற அந்த விஷயங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்களுக்கான ஒரு சோர்ஸா வந்து நிறைய வந்து டெக்ஸ்டுவல்ஸ் அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து அந்த மனுஸ்கிரிப்ட் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு அவங்களோட சோர்ஸஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க. இது மூலமா அவங்களுக்கு வந்து சோசியல் பிஹேவியர்ஸ் வந்து எப்படி இருந்தது அதுக்கப்புறம் வந்து மற்ற டெக்ஸ்ட்ல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. சில இடங்களில் வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டோரி அதுக்கப்புறம் சோஷியல் லைஃப்ல என்ன இருந்தது அப்படின்றத பற்றி எழுதியிருக்காங்க. ரொம்ப சில இடங்களில் மட்டும்தான் வந்து இதை பற்றின அவங்களோட கருத்துக்களை அவங்களோட கருத்துக்கள் கமெண்ட்ஸை வந்து ரொம்ப அக்கேஷனலாக தான் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை நம்ம வந்து படிக்கும்போது நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை மைண்டில் எப்போதுமே வச்சுக்கணும். என்ன அப்படின்னா இந்த புக்கை இந்த வசனத்தை இல்லைன்னா இந்த ஒரு ஸ்கிரிப்டை வந்து யார் எழுதுனாங்க யாருக்காக எழுதுனாங்க என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் எழுதப்பட்டது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா அப்போ நிறைய வந்து சோஷியல் டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஒரு ஒருத்தர் பார்வையும் ஒரு ஒருத்தரோட வியூகமும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து என்ன வந்து ஒரு என்ன எதை நோக்கி இல்லை எதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு என்ன மாதிரியான வார்த்தைகளை என்ன மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்றத வந்து ரொம்பவே முக்கியமாக வந்து கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து நம்ம வந்து படிக்கணும். இல்லை அப்படின்னா டோட்டலாகவே வந்து அர்த்தமே வந்து மாறிடும். ஸோ இதை வந்து நம்ம எப்போதுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி ஹியூமன் ஹிஸ்ட்ரிஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய சோர்சஸ் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான சோர்ஸ் தான் வந்து மகாபாரதம். இந்த மகாபாரதம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 100,000 வசனம் வந்து இந்த மகாபாரதத்துல இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்தியாவில் அதாவது இந்தியன் சப்கான்டினென்ட்லேயே ஒன் ஆஃப் தி ரிச்சஸ்ட் டெக்ஸ்டா வந்து இந்த மகாபாரதத்தை வந்து பாக்குறாங்க. கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி அதாவது 500 BC வந்து இந்த மகாபாரதத்தை வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த மகாபாரதத்தோட ஒரு முக்கியமான ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வாரியர் கசின்ஸ் அதாவது ரெண்டு பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்களுக்குள்ளே வந்து நடக்கிற வந்து வாரை தான் வந்து இந்த மகாபாரதத்தில் ஒரு சென்ட்ரல் ஸ்டோரியாக வந்து வச்சுருப்பாங்க. பட் இதை சுற்றி வந்து நிறைய வந்து சோஷியல் குரூப்ஸோட பிஹேவியர்ஸு அவங்களோட நார்ம்ஸு அவங்களோட பழக்க வழக்கங்கள் இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த சோஷியல் குரூப்ஸுக்குன்னு சொல்லிட்டு சில நார்ம்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த நார்ம்ஸ்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறோம். சில நேரங்களில் இந்த பிரின்சிபல் கேரக்டரான அதாவது இந்த முக்கிய கதாபாத்திரங்களும் ஒகேஷ்னலி வந்து இந்த நார்ம்ஸை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதனால் அந்த நார்ம்ஸை பற்றி நமக்கு வந்து தெரிய வருது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கிரிட்டிக்கல் எடிஷன் ஆஃப் மகாபாரதம். 1919 பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் சான்கிரிஸ்டரான விஎஸ் சுக்தங்கர் அப்படின்றவரோட தலைமையில் வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா மகாபாரதத்தோட ஒரு முக்கியமான வேர்ஷனை வந்து கொண்டு வரணும் அப்படின்றது தான். ஏன் அப்படின்னா இது வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த மகாபாரதத்தை வந்து ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. பட் நம்மளோட நாடு முழுவதும் நிறைய விதமான மகாபாரதம் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு லாங்குவேஜுக்கும் ஒரு ஒரு மாதிரியான மகாபாரதம் கிட்டத்தட்ட ஒன்று தான். அட் கொஞ்சம் வேரியேஷன்ஸோட நிறைய வந்து இருந்தது. ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா ஒரே இதாக ஒரு மெயின் சோர்ஸாக வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக வந்து கொண்டு வராங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1919 நிறைய ஸ்காலர்ஸ் அறிஞர்களை வந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அந்தந்த இதில் இருக்கிற நிறைய எடிஷன் ஆஃப் மகாபாரதம் இருக்குல்ல அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓல்டு மனுஸ்கிரிப்ட் சான்ஸ்கிரிட்டில் இருக்கிற மனுஸ்கிரிப்ட் அதாவது அப்போ எழுதப்பட்ட கையில் எழுதப்பட்ட ஒரிஜினல் வேர்ஷன்ஸு அங்கங்கே இருக்கிற கல்வெட்டு எல்லாத்தையுமே வந்து டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் கண்ட்ரிலேருந்து வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரே இதாக வந்து கொண்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி கொண்டு வரும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 13,000 பேஜ் இருக்கிற ஒரு புக்காக வந்து இதை வந்து கொண்டு வராங்க. இப்படி கொண்டு வரும்போது இந்த மாதிரி வந்து நிறைய வால்யூம்ஸில் இது ஒரே புக்காக இல்லாமல் செவரல் வால்யூம்ஸில் வந்து கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட இந்த மாதிரி இந்த புக்கை இவங்க கொண்டு வரதுக்கு இவங்களுக்கு வந்து 47 வருஷம் வந்து ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதில் ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த மாதிரி முக்கியமான ஒரு மகாபாரதத்தை உருவாக்குறதுல என்ன அப்படின்னா நிறைய சோர்ஸை வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்களே அந்த சோர்ஸ் எல்லாத்துலேயுமே மெயினாக ஒரு ஸ்டோரிஸ் இருக்கும். அதாவது எல்லாத்துலேயுமே வந்து 10
புக் எடுக்கிறாங்கன்னா அந்த 10 புக்லேயும் ஒரே மாதிரியான கதை இருக்கும். லைக் வந்து ரெண்டு பேர் வார் செஞ்சாங்க அப்படின்றதுனா அந்த 10 புக்லேயுமே ரெண்டு பேருமே வந்து வார் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுவும் இந்த புக்கில் இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு புக்லேயும் ஒரு ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும் இல்லையா, அந்த சேஞ்சஸ் இந்த புக்கில் என்ன சேஞ்சஸ் இருக்குது, இந்த புக்கில் என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றதையும் வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரென்சஸையும் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒற்றுமையாக இருக்கிறதையும் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு மகாபாரதத்துலேயும் டிஃப்ரெண்ட் எடிஷன்லேயும் இருந்த டிஃப்ரென்சஸை அப்பண்டிக்ஸ்டாக வந்து வச்சுருக்காங்க. அதாவது நம்மளோட புக்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா லெசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில பேஜஸ் வந்து இருக்கும் இல்லையா, அதை தான் அப்பண்டிக்ஸ்ன்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஃபுட் நோட்ஸாகவும் அப்பண்டிக்ஸாகவும் வந்து வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த 13,000 பேஜ் வந்து அந்த புக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல, அந்த 13,000 பேஜில் கிட்டத்தட்ட வந்து பாதி பேஜுக்கு இந்த அப்பண்டிக்ஸ் வந்து வச்சுருக்காங்கன்றாங்க. அதாவது அந்த ஒரு ஒரு லாங்குவேஜ்லேயும் இருக்கிற அந்த டிஃப்ரென்சஸை வந்து வச்சுருக்காங்கன்னு. இந்த சோர்ஸஸை வந்து கிட்டத்தட்ட வந்து காஷ்மீர்லேருந்து நேபாளிலேருந்து கேரளா தமிழ்நாடு வரைக்கும் சவுத் இந்தியா வரைக்குமே, அதாவது காஷ்மீரில் ஆரம்பித்து தமிழ்நாடு வரைக்குமே மொத்தமாக கலெக்ட் பண்ணி தான் வந்து இந்த சோர்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த டெக்ஸ்ட் அதாவது இந்த மகாபாரதத்தை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோம் இல்லையா, பட் இதை வந்து ஈஸியாக வந்து அவங்க கொண்டு வரல. ஏன்னா வந்து நிறைய வந்து இதில் காம்ப்ளெக்ஸஸ் வந்து இருக்குது. அதாவது டக்குன்னு எடுத்தோடனே ஒரு புக்கை படிச்சுட்டு சரி இதில் இருக்குது இதை அப்படியே எடுத்து எழுதுவோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து எழுத முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு ஒரு ட்ரெடிஷனும் ஒரு ஒரு விஷயத்தை வந்து சொல்லும். இதில் வந்து நிறைய லோக்கல் ஐடியாஸ் இருக்கும், நிறைய ப்ராக்டிசஸ் இருக்கும். ராயல் ஃபேமிலிஸ் இல்லைன்னா ராயலாக இருக்கிறவங்க வந்து ஒரு விதத்தில் வந்து அப்ரோச் பண்ணியிருப்பாங்க, லோக்கல் ஐடியா வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு தான் வந்து ஒரு விஷயத்தை வந்து இவங்க வந்து கொண்டு வரணும். ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து எப்போதுமே வந்து ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா பெரும்பாலான இந்த டெக்ஸ்ட் எல்லாமே வந்து பிராமணர்களால் சான்ஸ்கிரிட்டில் எழுதப்பட்டது தான். ஸோ இதை வந்து நம்ம இவங்க எப்போதுமே வந்து மறக்கக்கூடாது. ஸோ இதை வந்து நம்ம எப்போதுமே வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து இதெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்றதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். 19th அதுக்கப்புறம் வந்து 20th century பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் ஹிஸ்ட்ரியில் அந்த ஹிஸ்டாரியன்ஸ்க்கே சில இஷ்யூஸ் வந்து வருது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதனால் இந்த டெக்ஸ்டில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ஃபேஸ் வேல்யூவாக வந்து எடுத்துக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரியான புத்தகங்களில் இருக்கிற இந்த மாதிரியான சான்ஸ்கிரிட்டில் இருக்கிற அந்த விஷயங்களை வந்து ஒருவேளை அவங்க வந்து அந்த பழைய காலத்துலலாம் வந்து இந்த விஷயங்களை வந்து இவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரியான அந்த நோக்கத்தோடு இந்த புத்தகெல்லாம் இந்த புத்தகத்தை இந்த டெக்ஸ்டெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சான்ஸ்கிரிட் மட்டும் இல்லாமல் இந்த ஸ்காலர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற ட்ரெடிஷனையும் வந்து இதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக வந்து பாலி, ப்ராக்ரித், அதுக்கப்புறம் தமிழ் மாதிரியான மொழிகள்லாமே கூட ரொம்ப பழமையான மொழிகள் தான். ஸோ அதில் இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டையும் வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அவங்களோட ட்ரெடிஷனையுமே வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால் இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட்டில் இருக்கிற அந்த ஐடியா மட்டும் இல்லாமல் மற்ற இதோட ஐடியாஸும் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு ஐடியாவும் ஒரு ஒரு விஷயமும் தெரியும் போது நிறைய பேர் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, நிறைய பேர் வந்து க்வெஷ்சன் பண்ணுறாங்க, இல்லை இது இப்படி இருக்காது அப்படின்ற மாதிரி சில நேரங்களில் வந்து ரிஜெக்ட் பண்ணவும் செய்கிறாங்க. இந்த டெக்ஸ்ட் அப்படியே வந்து அவங்க எடுத்து வந்து நமக்கு கொடுக்கல. அதாவது இவங்களுக்கு ஒரிஜினலாக ஒரு சோர்ஸ் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து அப்படியே நமக்கு வந்து இந்த ஹிஸ்டோரியன்ஸ் வந்து கொடுக்கறது கிடையாது. அதை வந்து ஃபில்டர் பண்ணி எது சரியாக இருக்கும் எது தப்பாக இருக்கும் என்ன மாதிரியான கண்ணோட்டத்தில் இருந்திருக்கு எழுதியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நமக்கு வந்து ஒரு ஃபைனல் சோர்ஸாக வந்து தான் நம்ம படிக்கிறதுலாம் ஒரு ஃபைனல் சோர்ஸை, பட் அதை வந்து அவங்க ஃபில்டர் பண்ணி கொடுக்கறது வந்து அவங்களோட வேலை. ஸோ அவங்க வந்து க்வெஸ்சன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சில விஷயங்களை வச்சு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி தான் வந்து அவங்களுக்கு நம்ம அவங்க வந்து நமக்கு வந்து ஃபைனல் அவுட்புட் வந்து தராங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சான்ஸ்கிரிட்டில் இது வந்து உங்களுக்கு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 வார்த்தைக்கான அர்த்தம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. சான்ஸ்கிரிட்டில் குல்லா அப்படின்னா டெசிக்னேட்டட் ஃபேமிலின்னு அர்த்தம். அதாவது ஒரு குடும்பம், அதாவது தாத்தா பாட்டி அம்மா அப்பா பசங்க இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலியை தான் நம்ம வந்து டெசிக்னேட்டட் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறோம். குல்லா அப்படின்னா டெசிக்னேட்டட் ஃபேமிலின்னு அர்த்தம். ஜட்டானி அப்படின்னா பிளட் ரிலேஷன் அப்படின்னு வந்து அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து வம்சா. வம்சா அப்படின்னா பரம்பரை பரம்பரையாக வர அந்த விஷயத்தை தான், அவங்களோட பரம்பரைன்னு சொல்லுவோம்ல அதை தான் நம்ம வந்து வம்சா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த பாக்ஸில் வந்து ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, ப்ரொடியூசிங் ஃபைன் சன். அதாவது ரிக்வேதத்தில் வந்து ஒரு மந்திரம் இருக்குது, அதை தான் வந்து இதை சொல்கிறாங்க. இதை வந்து கிட்டத்தட்ட வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி 1000 BC வந்து இந்த மந்திரத்தை வந்து வச்சுருக்காங்க, கம்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து இன்றைக்குமே இந்த மந்திரத்தில் ஹிந்து வெட்டிங்கில் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த மந்திரம் எதை சொல்ல வருது அப்படின்னா அந்த வெட்டிங் நடக்கும்போது அந்த பெண்ணை வந்து அந்த
அர்ச்சகர்கள் வந்து அந்த மந்திரத்தை சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பெண் வந்து இங்கேருந்து விடுதலையாகி அங்கே போகிறா, அங்கே வந்து அவள் வந்து அங்கே இருக்கிற கட்டுப்பாடுகளோடு இருக்கட்டும், இந்திரனோட அந்த இந்திரனோட அருளால் அவளுக்கு வந்து பையன் பிறக்கட்டும் அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரி அவருக்கு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஹஸ்பண்டோட லவ் வந்து கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரியும் வந்து அந்த மந்திரம் வந்து வந்து இருக்குது. ஸோ இதை வந்து இன்னுமே வந்து ஹிந்து வெட்டிங்ஸ்லலாம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இடத்துல இந்த இடம் அந்த இடம் அவங்க ரெஃபர் பண்ணுறது வந்து ஃபாதர் பிளேஸையும் ஹஸ்பண்ட் பிளேஸையும், அதாவது ஃபாதர் பிளேஸ்லேருந்து அப்பா வீட்டிலேருந்து விடுதலை அடைஞ்சு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து குறிக்குது அப்படின்ற மாதிரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாக்ஸஸில் டைப்ஸ் ஆஃப் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எண்டோகேமி, எக்ஸோகேமி, பாலிகேமி பாலிகேனி, அதுக்கப்புறம் வந்து பாலியான்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாலு கொடுத்துருக்காங்க. இந்த எண்டோகேமி அப்படின்ற மேரேஜ் என்ன அப்படின்னா, ஒரு சோஷியல் குரூப்புக்குள்ளேயே அவங்க வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க, அதாவது அவங்க குடும்பத்துக்குள்ளேயே, அப்படி இல்லைனா வந்து அவங்க கேஸ்ட்டுக்குள்ளேயே இல்லைனா அவங்க ஊருக்குள்ளேயே, இந்த மாதிரி வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்குள்ளேயே வந்து மேரேஜ் பண்ணிக்கிறத வந்து எண்டோகேமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எக்ஸோகேமி அப்படின்னா அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு அவுட் சைட் யூனிட்லேருந்து மேரேஜ் பண்ணுறது வந்து எக்ஸோகேமி அப்படின்வாங்க. இதுவே வந்து பாலிகேனி அப்படின்னா ஒரு மேனுக்கு, ஒரு ஹஸ்பண்டுக்கு நிறைய ஒய்ஃப்ஸ் இருப்பாங்க, இதை தான் வந்து பாலிகேனின்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து பாலியான்ட்ரி அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு நிறைய வந்து ஹஸ்பண்ட்ஸ் இருப்பாங்க, இதை தான் வந்து பாலியான்ட்ரின்வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மெட்ரோனமிக்ஸ் இந்த உபநிஷாஸ் பிரஹாதரண்யக உபநிஷத் ன்றது வந்து ரொம்ப வந்து இயர்லியஸ்டான உபநிஷாவாக வந்து கன்சிடர் பண்ணப்படுது. இந்த உபநிஷத்தில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான டீச்சர்ஸ் அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஜென்ரேஷன்ஸ் பற்றி சொல்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மெட்ரோனமிக்ஸ் அப்படின்னா பரம்பரை பரம்பரையாக அவங்களோட அடுத்தடுத்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவங்க பேரையே வந்து வைக்கிறது, லைக் வந்து ஃபாதர் இல்லைனா மதரோட பேரை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து அந்த குழந்தைக்கு மறுபடியும் வைக்கிறது தான் வந்து இந்த மெட்ரோனமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பிரஹாதரண்யக உபநிஷத் வந்து எதை சொல்லுது அப்படின்னா, இந்த சக்ஸஸிவ் டீச்சர்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸை பற்றி வந்து சொல்லுது அப்படின்ற மாதிரி, அவங்களோட லைஃப்பை வந்து சொல்லுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிங்ஷிப் அண்ட் மேரேஜ். நம்ம வந்து ஃபேமிலி லைஃப் அப்படின்றத வந்து ஒரு கிராண்டடாக வந்து எடுத்துக்கிறோம், அதாவது ஒரு நார்மலாக வந்து எடுத்துக்கிறோம். பட் எல்லா ஃபேமிலியும் வந்து ஒரே மாதிரியாக இருக்காது, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சில ஐடென்டிக்கல் விஷயங்கள் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு ஃபேமிலி வந்து மெம்பர்ஸ் அப்படின்றத வந்து சேஞ்ச் ஆவாங்க. சில வீட்டில் வந்து தாத்தா பாட்டி இருப்பாங்க, சில வீட்டில் பாட்டி மட்டும் இருப்பாங்க, இந்த மாதிரியான மெம்பர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து சேஞ்ச் ஆகும். சில வீட்டில் வந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருப்பாங்க, இல்லைன்னா அக்கா தம்பின்னு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பும் வந்து ஒரு ஃபேமிலி வந்து வேறுபாடுகள் வந்து நிறைய இருக்கும். அதே மாதிரி அவங்களோட ஆக்டிவிட்டீஸுமே வந்து ரொம்ப வந்து வேறுபாடாக வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஃபேமிலிஸில் வந்து இருக்குது. குறிப்பாக ஒரு ஃபேமிலி அப்படின்றவங்க வந்து அவங்களோட ஃபுட்டை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க, ரிசோர்ஸ் ஷேர் பண்ணிப்பாங்க, அவங்களோட லைஃப் ஒர்க்கு அவங்களோட ரிச்சுவல் இது எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிக்கிறது தான் நம்ம வந்து ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு லார்ஜ் நெட்ஒர்க் ஆஃப் பீப்புளை தான் நம்ம வந்து ஃபேமிலின்னு சொல்லுவோம், அதாவது அவங்கள நம்ம வந்து ரிலேட்டிவ்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டெக்னிக்கலாக வந்து சொல்லுவோம். இன்னும் டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா கிங் ஃபோக் அப்படின்னு சொல்லுவோம். இது ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோம், அதாவது பிளட் ரிலேஷனை தான் நம்ம வந்து கிங் ஃபோக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவோம். இது இல்லாமல் நிறைய ஃபேமிலியில் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக அவங்களோட ரிலேஷன் அப்படின்றத வந்து அந்த ஒரு ஒரு விஷயத்தை வந்து பேஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த ஃபேமிலி டை அப்படின்றத வந்து ஒரு நேச்சுரலான ஒரு பிளட் சம்மந்தப்பட்ட விஷயம் தான். பட் நிறைய விஷயங்களில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சொசைட்டியில் அவங்க வந்து பிளட் ரிலேஷன் அப்பாவோட கூட பிறந்தவங்களோட தம்பினா கசின்ஸ் அந்த மாதிரி வந்து எடுத்துவோம். சில வீட்டில் வந்து அந்த மாதிரியான ரிலேஷன்ஸ் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க, லைக் வந்து ஹிந்துஸ் வந்து ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க, முஸ்லீம்ஸ் வந்து ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரியான சேஞ்சஸும் வந்து ஃபேமிலி லைஃப்பில் வந்து இருக்குது. இயர்லியர் சொசைட்டியில் பார்த்திங்க அப்படின்னா வரலாற்றாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த எலைட் ஃபேமிலிஸில் அதாவது அந்த ராஜா பரம்பரையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சாதாரண ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்து ஒரு நார்மல் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஹிஸ்டோரியன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபேமிலியிலோ அவங்க ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப், அதே மாதிரி அவங்களோட ரிலேஷனில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் பற்றி வந்து நிறைய வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அப்போ தான் வந்து பீப்புளோட திங்கிங் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து இந்த ஏர்லியர் பீப்புளோட அந்த திங்கிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஐடியா ஆஃப் பார்ட்லினி. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் ரெண்டு முக்கியமான விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த பார்ட்லினி அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பரம்பரை பரம்பரையாக வந்து வர்றது, குறிப்பாக வந்து அப்பா பையன் தாத்தா இந்த மாதிரி வந்து தாத்தா அப்பா பையன் பேரன் இந்த மாதிரி அப்பா வழி சொந்தத்தில் வர அந்த விஷயம் அந்த பரம்பரையை தான் நம்ம வந்து பாட்லினேரி பாட்லினி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுவே வந்து மேட்ரிலினி அப்படின்னா அம்மா
அம்மம்மா இந்த மாதிரி மதர் வழி சொந்தங்களை அம்மா வழி சொந்தங்களை தான் வந்து இந்த மாதிரி மேட்ரிலினி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ வந்து பேட்ரிலினியா அப்பா வழி, மேட்ரிலினி அப்படின்னா அம்மா வழி அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பேட்ரிலினி மூலம் இதுக்குள்ளே வந்து போயிடுவோம். மகாபாரதத்தோட மெயின் ஸ்டோரியே வந்து லேண்டுக்காகவும் பவருக்காகவும் ரெண்டு கசின்ஸ் வந்து அடிச்சுப்பாங்க, ரெண்டு குரூப் ஆஃப் கசின்ஸ் வந்து அடிச்சுப்பாங்க, அதாவது கௌரவாசம் பாண்டவாசம் வந்து சண்டை போட்டுப்பாங்க. இதுதான் வந்து மகாபாரதத்தோட ஒரு மெயின் ஸ்டோரி. பட் இந்த ரெண்டு கசின்ஸுமே வந்து குருஸ் அப்படின்ற ஜனபதாவை சேர்ந்தவங்க தான், அதாவது ரெண்டு பேருமே ஒரே ரூலிங் ஃபேமிலியை வந்து சார்ந்தவங்க தான். இந்த சண்டே வந்து இந்த பாண்டவாஸ்க்கு ஏன் அப்படின்னா அந்த பேட்டில் வந்து பவருக்காக வந்து நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம். இந்த ஃபேமிலியும் வந்து இந்த பேட்ரிலினரி அப்படின்ற அந்த விஷயத்தை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது ஒரு தந்தை இறந்ததுக்கப்புறம் அவரோட எல்லா ரிசோர்ஸஸையுமே வந்து அந்த சன்னுக்கு வந்து போகும், அவங்க வந்து அந்த அரியணை அப்படின்றத வந்து ஏறுவாங்க. இதை தான் நம்ம வந்து பேட்ரிலினி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவோம். ஸோ இதை வந்து இந்த ஃபேமிலியும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லா ரூலிங் டைனஸ்டியும் இதே தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற வந்து அர்த்தம் கிடையாது. சில இடங்களில் சில வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும். சில இடங்களில் வந்து அவங்களுக்கு வந்து பையனே இல்லை, வெறும் பொண்ணு தான் இருக்காங்க, இல்லை யாருமே இல்லைன்னா இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் வந்து இருக்காது, வேறு மாதிரி வந்து இருக்கும். சில இடங்களில் வந்து அவங்களோட பிரதருக்கு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு தம்பி வந்து வருவாங்க, இந்த மாதிரியான சில ப்ராக்டிசஸும் இருக்கும். சில நேரங்களில் அவங்க சொந்தக்காரங்களை பிளட் ரிலேஷன்லேயே வந்து யாராவது வந்து அரியணை ஏறுவாங்க. ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெஷலாக ரொம்ப அரிதாக வந்து எப்பயாவது வந்து பெண்களும் வந்து அரியணை ஏறியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பிரகவதி குப்தா இந்த பெண்மணியை வந்து ஒரு தடவை வந்து அவங்க வந்து த்ரோன் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த அரியணை ஏறுறதுல நிறைய வந்து வேரியேஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பேட்ரிலினரி அதாவது இந்த அப்பா வழி சொந்தத்தில் வந்து வர்றது பையன் அப்படின்ற மாதிரி அந்த ரூலிங் ஃபேமிலிக்கு மட்டும் கிடையாது இந்த பேட்ரிலினரி அப்படின்றது. அந்த மந்திரங்கள் ஓதுறாங்க இல்லையா, அவங்களுக்கும் வந்து அவங்க பையன் அதுக்கப்புறம் அவங்களோட பையன் அந்த மாதிரி வந்து அவங்களும் வந்து அந்த தந்தை வழி சொந்தத்தில் வந்து இந்த மாதிரியான ரிச்சுவல்ஸையும் வந்து பண்ணுவாங்க. இதெல்லாம் ரிக்வேதத்தில் இருக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது ஏன் வந்து ரொம்ப பெருமளவில் இவங்கள்ட்ட தெரியுது அப்படின்னா இந்த வெல்த்தி மேன்லாம் இருக்காங்களே அவங்க மூலயமா நமக்கு நிறைய ரிசோர்ஸ் கிடைக்கிறதுனால சோர்ஸ்னால. ஸோ இந்த ஃபேமிலியிலலாம் இப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரிய வருது. ஸோ இந்த பாக்ஸில் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடிப்பர்வன் அப்படின்ற சான்ஸ்கிரிட், அதாவது ஒன் ஆஃப் த சான்ஸ்கிரிட் வெர்ஷன் ஆஃப் வந்து மகாபாரதத்தில் இருக்கிற அந்த விதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கௌரவாஸ். இந்த கௌரவாஸ் அப்படின்றவங்க யார் அப்படின்னா இவங்க வந்து திருத்ராஷ்டிரனோட பசங்க தான் வந்து இந்த கௌரவாஸ் அப்படின்றவங்க. இந்த பாண்டவாஸ் யார் அப்படின்னா இந்த திருத்ராஷ்டிரனோட தம்பியோட பசங்க தான் வந்து இந்த பாண்டவாஸ் அப்படின்றவங்க. ஸோ இந்த திருத்ராஷ்டர் பார்த்தீங்க அப்படின்னா பிறவியிலேருந்தே வந்து கண்ணு தெரியாத ஒருத்தர் தான் வந்து இந்த திருத்ராஷ்டன் அப்படின்றவர். ஆக்சுவலி இவர் தான் வந்து மூத்த பையன், ஆனால் வந்து இவருக்கு இந்த குறைபாடு இருக்கிறதுனால இவரோட தம்பியான பாண்டுவை வந்து அரியணை ஏற்றுவாங்க. பட் பாண்டு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து இறந்துருவார். ஸோ இதனால் மறுபடியும் வந்து இந்த திருத்ராஷ்டருக்கே வந்து இந்த அரியணை அப்படின்றது வந்து கிடைக்கும். ஸோ இவங்களுக்கு அப்புறம் வந்து இந்த அரியணையை வந்து யாருக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு போட்டி தான் வந்து இந்த வாரில் வந்து முடியும். அதாவது இந்த கௌரவாஸ்க்கும் பாண்டவாஸ்க்கும் இப்படி தான் வந்து இந்த இதுவே வந்து வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து துரியோதனன் அப்படின்றது யார் அப்படின்னா இந்த கௌரவாஸ்லேயே வந்து ஃபஸ்ட்டு சந்தான் வந்து இந்த துரியோதனன் அப்படின்றவங்க. இவங்க தான் வந்து இந்த மகாபாரதத்தில் ரொம்பவே வந்து முக்கியமான கேரக்டர், அதாவது ஒரு வில்லன் மாதிரியான கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து ஆக்சுவலி இவர் தான் வந்து அரியணை ஏறின மாதிரி வந்து இருக்கும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாண்டவாஸோட புகழ் வந்து அந்த ஊர் ஃபுல்லாகவே இருக்கும். லைக் வந்து பாண்டவர்கள் தான் வந்து அடுத்தது வந்து அரியணை ஏறணும், இவங்க தான் வந்து ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து கருத்துக்கள் வந்து மக்கள்கிட்ட இருக்கும். ஸோ இது வந்து அந்த துரியோதனருக்கு வந்து பிடிக்காது. ஸோ இதனால தான் வந்து இந்த பாண்டவாருக்கும் இந்த கௌரவர்களுக்கும் வந்து அந்த சண்டையே வரும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து இந்த பாசேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் கொடுத்துருக்கிறது அப்படியே வந்து உண்மை கிடையாது அப்படின்றதையும் வந்து இதுக்கு கீழே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரூல்ஸ் ஆஃப் மேரேஜ். இந்த பேட்ரிலினேஜில் வந்து பசங்களுக்கு தான் வந்து எல்லா ரிசோர்ஸும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம். பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க பெருசாக வந்து எதையுமே வந்து கிளைம் பண்ணிக்க முடியாது. பட் பார்த்திங்க அப்படின்னா அவங்கள வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த ஃபாதர் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய கிஃப்ட் வந்து தருவாங்க. இதை வந்து கன்னியாதானம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ராயல் ஃபேமிலியில் இருக்கிற பெண்களை வந்து அவங்க வந்து ரைட் டைமில் ரைட் பர்சனை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ஷூர் பண்ணுவாங்க. அதாவது இவங்க எந்த ஒரு காதல் திருமணமும் பண்ணிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அப்பாவே வந்து பையனை பார்த்து வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு வந்து கிஃப்ட்ஸ்லாம் வந்து நிறைய வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பெண்களுக்கு வந்து நடக்கும். அவங்களுக்கு வந்து எந்த ரிசோர்ஸும் கிடையாது, பட் அவங்களுக்கு வந்து நல்லபடியாக வந்து கல்யாணம் பண்ணிக்க வைக்கிறது தான் வந்து ஒரு பெரிய கடமையாக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சமுதாயம் வந்து இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நியூவாக வந்து டவுன்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகுது, நிறைய வந்து லைஃப் ஸ்டைல்ஸ் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. நிறைய பேர் வந்து அவங்களோட ப்ராடக்ட்டை வந்து விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் நிறைய இடங்களுக்கு வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அர்பனைசேஷன் அப்படின்றது வந்து
ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி அர்பனைசேஷன் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பிலீஃப்ஸ் எல்லாத்தையுமே, பிலீஃப்ஸ் அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிசஸ் எல்லாமே வந்து க்வெஸ்சன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் ஏன் வந்து இதை செய்யணும், நீங்கள் மட்டும் ஏன் இதை செய்யணும், நாங்கள் ஏன் இதை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து அந்த பிராமணர்களை பார்த்து மற்ற மக்கள் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால் இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பிராமணர்கள் வந்து அவங்களோட க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து, அதாவது நம்ம ஏன் இதை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு மற்றவங்க கேட்குற கேள்விக்கு இவங்க வந்து ரொம்ப வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து நிறைய விஷயங்களை வந்து இவங்க வந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எதை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா, தர்மசூஸ்திரா இல்லைனா தர்மசாஸ்திரா அப்படின்ற அந்த சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, இதில் வந்து இந்த காஸ்ட்டை சேர்ந்தவங்க இதை பண்ணணும், இவங்க வந்து இதை பண்ணக்கூடாது, இவங்க வந்து இந்த தொழில் தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். இதை வந்து கிட்டத்தட்ட வந்து 500 BC வந்து கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இதுக்கப்புறம் 200 BC 200 CE வந்து அந்த மனுஸ்மிருதி அப்படின்றத வந்து கம்பைல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிராமணர் ஆத்தர்ஸ் இருக்காங்களே, அவங்க வந்து எல்லாருமே வந்து இந்த சோஷியல் ரிலேஷனை வந்து ஃபார்ம் பண்ணணும், இதை வந்து இதை வந்து ஒபே பண்ணணும், இந்த நார்ம்ஸ்லாம் வந்து இவங்க ஒபே பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எழுதியிருப்பாங்க. பட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்கான்டினென்ட் உள்ளே மட்டும்தான், ஏன்னா இதை தாண்டி இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ், பிராமணர்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நம்ம இந்தியாவை தாண்டி வந்து பெருமளவில் வந்து இல்லை. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸும் வந்து கம்மியாகுது. ஸோ இந்த க்வெஸ்சனிங் அப்படின்றதும் வந்து ஜாஸ்தியாகுது, அதாவது நாங்களே ஏன் இதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது வந்து ஜாஸ்தியாகுது அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த தர்மசாஸ்திரா இல்லைனா வந்து தர்மசூத்ரா இருக்குல்ல, இதில் வந்து மொத்தம் வந்து 8 ஃபார்ம் ஆஃப் மேரேஜஸ் வந்து இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு 4 ஃபார்ம் ஆஃப் மேரேஜை வந்து குட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, அதாவது ஒரு நல்ல திருமணம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மீதி இருக்கிற 4 வந்து பிராமணர்களை மதிக்காமல் பண்ணுறாங்களே அந்த மாதிரியான திருமணங்கள் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் 8 ஃபார்ம் ஆஃப் மேரேஜில் வந்து வெறும் 4 மட்டும் உங்களுக்கு இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 5th அப்புறம் 6th வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு வந்து காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு, காஸ்ட்லியான ஜுவல்ஸ்லாம் கொடுத்து அவங்க அப்பா வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது. 4th பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அப்பா வந்து அந்த மணமக்களுக்கு வந்து வாழ்த்துறை சொல்லி அவங்க வந்து நல்லா இருக்கணும், இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே வந்து சேர்ந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து விஷஸ் பிளஸ்ஸிங்ஸ்லாம் வந்து கொடுத்து வந்து மேரேஜ் பண்ணுறது. 5th பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாப்பிள்ள வந்து பொண்ணுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களோட ரிலேஷன்ஸ்க்கு கிஃப்ட் கொடுத்து அவரோட ஓன் செலவுலேயே வந்து கல்யாணம் பண்ணிட்டு போகிறது. 6th பார்த்தீங்க அப்படின்னா, லவ் மேரேஜ் தான் வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க, ஆணும் பெண்ணும் வந்து லவ் பண்ணி வந்து இந்த மேரேஜ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் மேரேஜ் இருக்குது. இதில் வந்து 1st 4 வந்து அவங்க ரெஸ்பெக்டிவாக பார்ப்பாங்க, அதாவது வந்து அரேஞ்ச் மேரேஜ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5th 6th எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு லவ் மேரேஜ் மாதிரி. இதில் 5th பார்த்திங்க அப்படின்னா மாப்பிள்ளையாக வந்து எல்லாம் பண்ணி கூட்டிகிட்டு போவார், 6th வந்து லவ் மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இவங்க வந்து அந்த பிராமணிக்கல் நார்ம்ஸை வந்து ஃபாலோ பண்ணாமல் பண்ணுற அந்த மேரேஜ் தான் வந்து 4th 4 வந்து வச்சுருப்பாங்க. 1000 BC பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிராமணிக்கல் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அது என்ன அப்படின்னா கோத்ராஸ் அப்படின்றது தான், அதாவது இந்த பிராமணர்கள் வந்து எல்லாரையுமே வந்து கோத்ராஸ் அப்படின்ற ஒரு விஷயத்து மூலிமா வந்து பிரித்து வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு ஒருத்தரும் வந்து ஒரு குரூப் ஆஃப் சொசைட்டி அப்படின்றது தான் வந்து இந்த கோத்ரா அப்படின்றது. ஸோ இந்த கோத்ராவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, உமன்ஸுக்கு வந்து 2 ரூல்ஸ் வந்து இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு வேளை உமனுக்கு வந்து கல்யாணம் ஆகுது அப்படின்னா அவங்க வந்து அவங்க அப்பாவோட கோத்ராவை விட்டுட்டு அவங்களோட ஹஸ்பண்டோட கோத்ராவை வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு ரூலு. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ரூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே கோத்ராவை சார்ந்தவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்றது தான். பட் இது வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணாங்களா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி டெக்ஸ்ட்டில் கிடைக்கிற அந்த நேம்ஸை வச்சு தான் வந்து கேல்குலேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வெஸ்டர்ன் இந்தியா அதுக்கப்புறம் வந்து டெக்கன் இந்தியாவை 2nd century BC வந்து ஆண்டுட்டு இருந்த அந்த சத்தவாகனஸோட நேம்ஸை வந்து வச்சு வந்து கம்பேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட அந்த ஹிஸ்டோரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சத்தவாகனா அப்படின்ற ரூலர்ஸ் வந்து ஒரு பாலிகானிஸை வந்து சார்ந்தவங்க, அதாவது ஒரு மென்னுக்கு வந்து நிறைய வாய்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து அந்த பாலிகானிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரே குடும்பத்தை ஒரே கோத்ரவாசம் நிறைய பெண்களை வந்து திருமணம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பெண்களோட நேம்ஸ்லாம் நம்ம வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பெரும்பாலும் வந்து கௌதமா அதுக்கப்புறம் வந்து வசிஷ்தா அப்படின்ற பேர்களில் தான் வந்து இருக்குது. இந்த கௌதமா அப்புறம் வந்து வசிஷ்தா அப்படின்றது வந்து அவங்களோ அந்த பெண்களுடைய ஃபாதர்ஸோட கோத்ராசாக வந்து இருக்குது. அதாவது அவங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்டோட கோத்ரவை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு பதில் அவங்க இந்த மாதிரியான நேம்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது எகெயின்ஸ்ட் வந்து, அதாவது அந்த பிராமணர்கள் ரூல்ஸ் எகெயின்ஸ்டாக வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரே கோத்திரத்தை சார்ந்தவங்களும் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க, இதுவுமே வந்து அதுக்கு எதிராக வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு வந்து நிறைய வந்து எவிடன்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் சவுத் இந்தியாவிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா,
இந்த எண்டோகமி, அதாவது ஒரே குடும்பத்தை சார்ந்த, அதாவது ஒரே குரூப்புக்குள்ளே வந்து ஒரு கேஸ்ட் இல்லைனா வந்து ஒரே சொசைட்டிக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிறது தான் வந்து இந்த எண்டோகமின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த மாதிரியான மேரேஜஸ் வந்து பெரும்பாலும் வந்து சவுத் இந்தியாவில் ஆரம்பத்திலேருந்தே இருக்குது அப்படின்றதுக்கான நிறைய எவிடன்சஸுமே வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதாவது இந்த பிராமணிக்கல் படியே வந்து இந்தியா ஃபுல்லாகவும் இருந்தது அப்படின்றதுக்கு ஒரு எவிடென்ட்டாக பார்க்கும்போது இந்த மாதிரியான சில மாறுபாடுகளும் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சட்டவாகனா கிங்ஸோட அந்த நேம்ஸ் வந்து இருக்குது. இந்த நேம்ஸ்லலாம் வந்து பெரும்பாலும் வந்து ராஜா அப்படின்ற டைட்டில் வந்து பெரும்பாலும் இருக்கும். அதாவது அந்த அரசர்களை தான் வந்து ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கௌதமி புத்திரா, வசிஸ்திரி புத்திரா அந்த மாதிரி வந்து இருக்கும். அதாவது இந்த கௌதமி புத்திரா அப்படின்னா கௌதமியோட பையன் அப்படின்ற மாதிரி வந்து அர்த்தம். ஸோ இது மூலயமா வந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த சட்டவாகனாஸை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து அந்த மதர் வழியான அந்த நேம்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து புரிஞ்சிக்க முடியுது. அதாவது இந்த பேட்ரிலரி மாதிரி வந்து அந்த மேட்ரிலரி இருந்தது இல்லையா பெண்கள் வழிக்கான, அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து இங்கே இருந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். பட் என்ன தான் இருந்தாலும் இவங்க வந்து அந்த பேட்ரிலரியை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதாவது தந்தை வழி தான் வந்து அந்த ரிசோர்ஸஸை வந்து எடுத்திருப்பாங்க இல்லையா, அதை வந்து இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மதர்ஸ் இம்பார்ட்டனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த சத்தவாகனா ரூலர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அவங்களோட பெயர்கள்லாம் வந்து அவங்களோட அம்மா பெயர்கள்லேருந்து வந்து வந்திருக்கு. இதை நம்ம வந்து மெட்ரோனமிக்ஸ்ன்னு ஏற்கனவே வந்து பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி அவங்க அம்மாவோட பேரை வந்து அவங்க வந்து வச்சு இருக்கிறதுனால மதர்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி இந்த மதர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் அவங்க வந்து அந்த பேட்ரிலரி அப்படின்றத வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது மகன் வழி, அதாவது அப்பாவோட வழியில் தான் வந்து அந்த த்ரௌன் அந்த அரசனை அப்படின்றத வந்து மாறி இருக்கு அப்படின்றதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸில் வந்து மதர்ஸ் அட்வைஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா மகாபாரதத்தில் வந்து நடந்த ஒரு விஷயம் தான். அதாவது அந்த வாருக்கு வந்து போகும்போது கௌரவர்களோட மூத்த பையனான அவங்கக்கிட்ட வந்து அவங்களோட துரியோதனன் கிட்ட வந்து அவங்க அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து நீ வந்து பாண்டவாசை வந்து எதிர்த்து வெற்றி பெறணும்னு அவசியம் கிடையாது, இந்த வாரை நீ வந்து பீஸ்ஃபுல்லாக கொண்டு போனா ஒரு சமமாக எடுத்துகிட்டு வந்துட்டே அப்படின்னா நானும் உங்கள் அப்பா அதுக்கப்புறம் வந்து நம்மளோட சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து சந்தோஷப்படுவோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் அந்த துரியோதனா வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டார். இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா எகெயின்ஸ்டாக வந்து போர் பண்ணி தோற்றும் போயிருப்பார் அப்படின்ற மாதிரி இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இந்த பார்ட் 1 வீடியோ வந்து முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.